அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த கதை வந்து ஸ்ரீரங்க பெருமாந்து. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசின்றதுனால இந்த ஸ்ரீரங்க பெருமாந்து நான் சொல்கிறேன். அதனால இன்னைக்கு மட்டும்தான் இந்த கதையை கேட்கணும்ல. யாருக்கெல்லாம் வந்து ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு எத்தனை குழந்தைகளாக இருக்கட்டும், அது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எத்தனை குழந்தைகளாவது இருக்கட்டும், இப்போ படிக்கிற காலத்தில் அவங்கவுங்களுக்கு இணக்கமாக இருக்கணும், நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கணும், அதாவது உங்களை பார்த்தாலே ஒரு கடுமையான அம்மாவா, ஹோம்ஒர்க் முடிச்சியா, அதை பண்ணியா, இதை பண்ணியான்னு கேட்குறாங்கன்னு வெறுக்காமல் நீங்கள் அன்போடு நீங்கள் ஒரு கட்டளை இட்டால் கூட அந்த பசங்க அந்த ஹோம்ஒர்க் செய்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் சொல்கிற விஷயங்களை அடிப்பணிந்து செய்கிறதா இருக்கட்டும், அப்போ வந்து உங்களுக்கு இணக்கமாகவும் இருக்கணும், பாசத்தையும் விட்டுறக்கூடாது. நீங்கள் கண்டிக்கிறீங்கன்றதுனால பாசத்தை விட்டுறக்கூடாது. இது எப்போத்துலேருந்துன்னா பிறந்ததுலேருந்து அந்த வளர்ந்து பெரியவங்களாயிட்டு ஒரு கல்யாணமே கூட ஆயிடுது உங்கள் பசங்களுக்குன்னா, அந்த அம்மாவுக்கும் அந்த பெற்ற பிள்ளைகளுக்கும் இணக்கமாக இருக்கணும் அப்படின்னா இந்த கதையை நீங்கள் கேட்கணும். அது வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டுமா கேட்கணுமா, இல்லை இது ஸ்ரீரங்கநாதன் இதில் தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால என்றைக்குமே இது வந்து ஸ்ரீரங்கநாதன் சம்மந்தப்பட்டது மட்டும்தானா, அல்லது இப்போ வைகுண்ட ஏகாதசியில் மட்டும்தான் கேட்க வேண்டுமா அப்படின்னா கிடையாது. இது வந்து இந்த கதையை கேட்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அம்மா பையன்ற அந்த ஒரு அம்மா பையன் இல்லைனா அம்மா பொண்ணுன்ற அந்த பாசத்துக்கு உங்களுக்கு என்றைக்குமே ஒரு சண்டை சச்சரவு வராமல், சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த இணக்கமான ஒரு விஷயம் இருக்கும். புராண கதைகளை கூட நம்ம நிறைய நடந்த கடவுளுடைய கதைகளை நம்ம கேட்கறதுன்றதே என்னதுன்னா, அதை மீனிங்கே புரியாமல் நம்ம சமஸ்கிருத ஸ்லோகமாக படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக அது வந்து ஒரு அம்மா குழந்தைங்களுக்கோ அல்லது கணவன் மனைவிகளுக்குள்ளவோ அல்லது வேறு ஒரு மாமன் மச்சான் உறவுகளுக்கோ இடையில் நடக்கின்ற ஒரு புராண காலத்து கதையை விஷயமாக இருக்கும். ஆனால் சமஸ்கிருதத்தில் அது பாடலாக வரும்போது நீங்கள் அதை படித்தா கூட அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. மீனிங் தெரிஞ்சு இதை வந்து ஒரு பாடல் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய திருப்புகள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நம்மாழ்வார் பாடல்கள் இதுங்கெல்லாம் நீங்கள் பாடுறதுக்கு இணையானது தான் இந்த மாதிரி புராண கதைகளை உங்களுடைய மதட்டங்களை நீங்கள் கேட்குறது. இதுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னன்னா இது வந்து ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில், இப்போ ஸ்ரீரங்கத்தில் தானே இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி இருக்குது, ஸ்ரீரங்கநாதன் தானே, அதுக்கு பக்கத்தில் அகண்ட காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்தது. இப்போ அதுக்கு பேர் மாற்றம் பண்ணியிருக்குது, அகண்ட காவேரின்னு ஒரு ஊர் இருந்தது. இது ஏற்கனவே நீங்கள் அந்த கதையை கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த கதையினுடைய முடிவில் நான் சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்களேன். பிரபஞ்சத்தினுடைய அந்த ஒரு லிங்க்ஸ் எப்பவுமே சொல்லும் பார்த்தீங்களா, இந்த பேரில் வந்தது, அந்த பேரில் வந்தது, இப்படி வந்தது, இந்த நாளில் வந்ததுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட இதை நீங்கள் இப்போது கேட்டுங்க. அந்த அகண்ட காவேரி என்ற இடத்துல வந்து காவேரி என்கின்ற ஒரு ஏழை பெண், அதாவது வந்து அவங்க வந்து ஒரு விதவையும் கூட ஒரு ஏழை பெண், அவங்களுடைய மகனுக்கு வந்து விதவை பெண்ணாக இருக்கிறதுனால ஏற்கனவே உங்களுக்கு மகனுனா பாசம்தான் இருக்கும், மகளாந்தாலும் பாசம்தான் இருக்கும். அந்த சமயத்தில் இவங்க வந்து ரொம்ப அந்த ஸ்ரீரங்கன் மீது பக்தியுடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள். அதனால் எப்பொழுது பாது ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு வணங்கி வணங்கி எந்த பிரச்சனை வந்தாலும், எப்படி இங்கிலீஷில் நம்மளுக்கு ஓ மை காட் அப்படின்ற சொல்லுங்களா, அந்த மாதிரி சில பேர் நாராயணா அப்படின்னுமாங்க, சில பேர் வந்து முருகான்பாங்க, அந்த மாதிரி வந்து அந்த அம்மா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கான்னு தான் எந்த கஷ்டம் வந்தாலும் சொல்வாங்க அந்த அம்மா. அதனால் அவங்க பையனுக்கு ஸ்ரீரங்கன் ரங்கன் அரங்கன் அப்படின்னே பெயர் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அரங்கா அரங்கா அரங்கான்னு கூப்பிடுவாங்க, ஸ்ரீரங்கனை தான் அந்த அம்மா அரங்கா 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 ஓ அரங்கான்னு கூப்பிடுவாங்க, பையனுக்கும் அரங்கன் என்றே பெயர் வைத்திருந்தார்கள். அதனால் வந்து அந்த அரங்கன் என்ற பெயர்ன்றது ரங்கநாதன் தான், அரங்கா என்று பெயர் வைத்திருந்தார்கள். அப்படி இருக்க அந்த பையனுக்கு மாடு மேய்க்கின்ற வேலை கிடைத்திருந்தது. அதனால் அவன் தினமும் மாடு மேய்க்க போவான். ஒரு நாள் வந்து திரும்ப வரலை. அப்போ வந்து இந்த மாதிரி தினமுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு கலையத்தில் வந்து கஞ்சி காய்ச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து மதிய நேரத்தில் போயிட்டு மூணு முறை குரல் கொடுப்பாங்க, அரங்கா 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 அப்படி மூன்று முறை குரல் கொடுப்பாங்க. மூணாவது குரலுக்குள்ளே அவன் வந்து அந்த கலையத்தில் இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு ஓலை பாயில் படுத்து கொஞ்ச நேரம் இளைப்பாரி விட்டு மரநிழலில் இளைப்பாரி விட்டு செல்வான். மீதம் இருக்கின்ற கஞ்சியை அந்த அவங்களுடைய தாய் குடித்து விடுவார்கள். அதுவரை அந்த அம்மா அப்படி தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இப்படி இருக்க மிகவும் பாசமான தாய், கணவன் இல்லாத ஒரு அம்மா, அதே சமயத்தில் கடவுள் பற்றோடும் அதே கடவுளின் பெயரையே வைத்த அந்த அரங்கன் ஒரு நாள் வரவில்லை.
அப்போது அந்த அம்மாவுக்கு மிகவும் பதட்டம் அதிகமானது. ரொம்ப பதட்டம் அதிகமாகி என்ன பண்ணாங்க, ரொம்ப கூப்பிட ஆரம்பித்தாங்க, அரங்கா 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 என்று கூப்பிட. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த திருமாலின் காதுகளில் அது விழுந்து, அது ஸ்ரீரங்க பெருமாளினுடைய அந்த திருமாலினுடைய காதுகளில் விழுந்து, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அரங்கன் அவனுடைய மகன் அரங்கன் ரூபத்திலேயே வந்து இந்த அம்மா கிட்ட வந்து, ஒரு தாய் பசு வந்து கன்று பசுவை பிரிஞ்சிருச்சு, அதனால் அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக நான் போனம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுடைய ரூபத்தில் வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து அந்த கஞ்சியை அதே மாதிரி அதை கொடுக்குறாங்க. அதை அவர் நன்கு குடித்து விட்டு உடனே வந்து, நான் போகணும், வேலை இருக்குதுன்னு கிளம்புறாரு. எப்பொழுதுமே நீ ஓலைப்பாயில் படுத்து தூங்கி நீ வந்து ரெஸ்ட் எடுப்பியே, நீ ஏன் இப்போ வந்து நீ இது இளைப்பாறுவாயே, ஏன் இப்போது சென்று விடுகின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா காவேரி அம்மா கேட்கும்போது, இல்லை இல்லை இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமால் சென்று விடுகின்றார். கொஞ்ச நேரம் கழித்து உடனே அவங்களுடைய உண்மையான மகன் அரங்கன் வருகின்றான். அரங்கன் வந்த உடனே பசிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, இப்போதானே வந்து குடிச்சிட்டு போனேன், இதுக்குள்ளே எப்படி பசிக்கும், நான் வரலையே, நான் வந்து குடிக்கலையே அப்படி சொல்லும்போது, உன்னை பார்த்த மாதிரியே தான் அவன் இருந்தான், இப்பொழுது குடித்து விட்டு சென்று விட்டானே, நானும் அதை மீதத்தை நீ குடித்து விட்டு சென்று விட்டாய் என்று எப்பொழுதும் போல் குடித்து விட்டேனே, இப்பொழுது எதுவுமே இல்லையே, அப்படி என்றால் சும்மா விடக்கூடாது, நாளைக்கு அவனை பார்த்து அவனை இப்படியே ஏமாற்றி, உன்னை என்னை போல் இருப்பதால் ஏமாற்றி உன்னை கொண்டு வருகின்ற கஞ்சியை குடித்து விடலாம் என்று நினைக்கின்றான், நான் மரத்தின் பின்னால் நாளைக்கு ஒளிந்து கொள்கின்றேன், அவனை பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்று இவர்கள் இருவரும் திட்டமிட்டு மறுநாளும் அதே போன்று கஞ்சியை கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று மரத்தின் பின்னால் இந்த அரங்கன் அவனுடைய மகன் அரங்கன் ஒளிந்து கொண்டிருக்கையில் ஸ்ரீரங்கருக்கு விஷயம் புரிந்து விடுகின்றது. அதனால் ஏற்கனவே அவருக்கு மிகுந்த பாசம், அந்த தாயினுடைய பாசம், தனக்கும் அது வேண்டும். எப்பொழுதும் இந்த தெய்வங்கள் பூலோகத்து மேலோகத்திலிருந்து இங்கு இருக்கின்ற பாசங்களுக்கு தானாகவே வந்து மனித உருவம் எடுத்து அவற்றை இது பண்ணுவாங்க. தாயாக வந்து வருவாங்க, தாயுமானவராக வருவாங்க, இல்லைன்னா பிள்ளையாக வருவாங்க. அதனுடைய அதே சமயத்தில் அவங்களுக்கு கடவுள் பற்று இருக்கும், அந்த கடவுள் பற்றினால் அவர்கள் வேண்டுதல் இருக்கும். அந்த சமயத்தில் இவர்கள் போய் அந்த இடத்திலேயே அவர்களாகவே மாறி அந்த அன்பை தானும் பெற்றுக்கொள்வதற்காக, அந்த மனிதர்களுடைய அந்த உணர்வுகளை பெற்றுக்கொள்ள அந்த கடவுள் இறங்கி வந்து விடுவது உண்டு. இவர்கள் அதிகமாக வணங்குவதாலும் வந்து விடுவது உண்டு. இவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்பொழுது கடவுள்கள் மனித ரூபத்தில் வந்து அவர்களும் அந்த அன்பை பெற்று, இது எப்படி தான் இருக்குது பார்க்கலாம், மனுஷனுடைய அந்த ஒரு பாசம் அந்த இதுங்கள்லாம் எப்படி தான் இருக்குது பார்க்கலான்றதுக்கும் அவங்க வர்றது. அவங்க ஒரு நம்முடைய பக்தராக இருக்கிறார்கள் என்றாலும் மிகுந்த ஆறுதல், ஒரு மனவலியான சமயத்தில் ஆறுதல் கொடுக்கவும் அப்படி நிறைய புராண கதைகள் இந்த மாதிரி இருக்கின்றது. அப்படி அவர் வந்து விடுகின்றார். அப்படி அவர் வந்து விடுகின்ற பொழுது இந்த அம்மா வந்து கஞ்சியை கொடுக்குறாங்க. பின்னாடி இருந்து சைகை பண்ணுறாங்க. பின்னாடி இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்ம அரங்கன் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அவங்க உண்மையான பையன் அரங்கன், அவங்க வந்து இந்த அம்மா கண்ணில் கண்ணில் சைகை பண்ணுறாங்க, வந்தாச்சு அப்படின்ற மாதிரி. அவனும் வந்து அங்கேருந்தே கண்ணில் சைகை பண்ணுறான், நீ அடிச்சிருமா அவனை அடிச்சிரு, அந்த மாதிரி வந்து ஏமாற்றி நான் குடிக்க வேண்டிய கஞ்சி அவன் குடிச்சிட்டு போகலான்னு பார்க்குறான், அதனால் நீ அடிச்சிட்டாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, நீ கிடையாது என்னுடைய பையன், நீ ஏமாற்றுறன்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்போது இந்த ஸ்ரீரங்கன் அந்த திருமால் என்ற அந்த அரங்கன் என்ன பண்ணுறாருனா, ஐயோ அம்மா, நீ அவன்தான் பொய்யான அரங்கன், அவன்தான் பொய்யான அரங்கன், நான் தான் உன்னுடைய மகன் அரங்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மாவுக்கு பைத்தியமே பிடிச்சது, ஐயோ ஆமாம் இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் ஒருவேளை இதுதான் உண்மையானது வந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி அந்த எப்பொழுதுமே அந்த அம்மா வணங்குகின்ற அரங்கநாதா அரங்கநாதா அரங்கநாதான் மனசுக்குள்ளே ரொம்ப, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியலையே அப்படின்னு பண்ணும்பொழுது, அப்போ எதிரில் இருந்த அந்த திருமால் கண்ணை திறந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது அந்த திருமால் அந்த விஷ்ணு ரூபமாக அவர் நின்று காட்சி கொடுத்த பொழுது அந்த உண்மையான மகனும் மரத்தின் பின்னால் இருந்து ஓடோடி வந்து இரண்டு பேருமாக வணங்குகின்றார்கள். என்ன உன்னுடைய அன்பை பார்த்து, எனக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை போய் காட்சி கொடுத்தீங்களே, நான் போய் என்ன செஞ்சிட்டேன் உங்களுக்காக, எனக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து காட்சி கொடுக்குற அளவுக்கு நான் எதுவுமே செஞ்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு வந்து அந்த திருமால் வந்து, இந்த அன்பு ஒன்றே போதும், எதையும் நான் என்னால் செய்ய முடியலையே ஆஃப்டர் ஆல் இதுன்ற மாதிரி, அதாவது இது போயா இதுக்கு போயா நீங்கள் காட்சி கொடுத்துட்டீங்கன்ற மாதிரியா சொல்கிறேன், அந்த அன்பு வந்து அந்த உனக்கு அந்த மகன் மீது இருக்கின்ற அந்த அன்பு வந்து அப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்பை நானும் பெறுவதற்காகவே வந்தேன்,
நீங்கள் இருவருமே வைகுண்ட பதவியை அடைந்து வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட பதவியில் நன்கு வாழ்ந்து வளமாக வாழ்ந்து வைகுண்ட பதவியை அடைவீர்கள் அது அப்படின்னு அவர் வாழ்த்துறார். அது இந்த விஷயம் என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் ஊரெல்லாம் பரவுது, ஊரெல்லாம் பரவி நாலு பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிது கடகடான். அப்போ என்ன பண்ணுறாருன்னா ராமானுஜர், அங்கே இருக்கிற ராமானுஜர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ வந்து அந்த அந்த இடத்துல ஒரு சின்ன மண்டபம், ஒரு மண்டபம் ஒன்று எழுப்பி வருஷா வருஷம் அந்த இடத்துல இதை மாதிரி வந்து ஒரு அன்ன இது ஒன்று பண்ணுறாங்க. ஒரு அன்ன ஒரு அகண்ட காவேரி அப்படின்ற பேரையும் மாற்றி அதுக்கு வந்து ஜியர்புரம் அப்படின்ற ஜியர்புரம் அப்படின்ற பேரை மாற்றிட்டு அதுக்கு 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 முன்னாடி அகண்ட காவேரின்னு இருந்தது அந்த ஊர் பேரே, அதை வந்து ஜியர்புரம்னு மாற்றி அதுக்கப்புறம் அங்கே ஒரு அன்ன அமுதுன்னும் ஒரு படலும் அப்படின்னே ஒரு இது சாப்பாடு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை போடணும். இவங்க அன்னைக்கு என்னைக்கு சாப்பாடு திருமாலுக்கு கொடுத்தாங்களோ அன்னைக்கு அந்த மண்டபமும் எழுப்பி அன்னைக்கு அதே மாதிரி அமுதுண்ணும் படலும் சொல்லிட்டு ஒரு பெரிய விழாவாக மெயினாக இந்த இது இதுவாக தான் இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த அந்த நாள் வந்து அநேகமாக இதுக்கு முன்ன பின்ன அப்படி தான் இருக்கும். அது அமுதுண்ணும் படலும் சொல்லிட்டு இந்த 10 நாள் இந்த ராப்பத்து இதெல்லாம் வருது பார்த்திங்களா, இந்த நாட்களில் ஒரு நாட்களாகத்தான் அது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. அமுதுண்ணும் படலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்படுத்தி வருஷா வருஷம் அந்த சமயத்தில் அதே மாதிரி அந்த கஞ்சி தானே வந்து அவர் அந்த பாசத்துக்காக வந்து அதே உருவத்தில் வந்து இந்தம்மானுடைய அன்பையும் பெற்றுக்கொண்டு அந்த கஞ்சி இது பண்ண போனார். அந்த மாதிரி வந்து ஒரு அந்த ஒரு பாடல் வரிகளில் இது இருக்கின்றது. அதாவது வானவர்க்கு அமுதம் வழங்கிய பெருமாள் அந்த தாயினுடைய அன்பை அமுதமாக பெறுவதற்கு வந்தாரோ அந்த அரங்கத்து பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் இருக்கின்றது. அதனால் அப்படி வந்து உங்களுக்கு இது ஒரு கதையாக இருக்கின்றது. ரெண்டாவது வந்து அந்த குழந்தை அந்த பையன் தன்னுடைய மகன் என்றதில் அம்மா பையனுடைய மகன் என்ற விஷயத்தில் பெருமாளே இது வந்தாருன்றதுனால இந்த கதையை கேட்கறது மூலமாகவும் உங்களுக்கும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கும் வந்து எப்பொழுதுமே ஒரு பிரிவினையோ அல்லது ஒரு சின்ன நீங்கள் கண்டிப்புக்காக சொன்னார்கள் கூட அதனால் வந்து தாயை வெறுப்பதோ என்றது இல்லாமல் இருக்கும். திருமணமான உங்களுடைய பிள்ளைகளாக இருந்து வயது ஆனதாக கூட உங்களுக்கு உங்களுக்குள் எப்பொழுதும் இணக்கமாக இருப்பதற்கு இந்த கதையை நீங்கள் மறந்துட்டா கூட வருஷா வருஷம் கேட்கணும். எப்படி நமக்கு வந்து வருஷா வருஷம் சில நோன்புகள்லாம் வந்து அந்த கதையை கேட்க சொல்வாங்க, சந்தோஷ மாதா பூஜையாக இருக்கட்டும், சத்யநாராயண பூஜையாக இருக்கட்டும், அந்த கதையே போட்டு நிவேதனங்கள்லாம் வச்சு இது பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கதைகளை கேட்கறது மூலமாக என்ன ஆகுனா அந்த திருமால் அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியுடைய விஷயமாக அந்த திருமாலின் அந்த மனதில் அந்த விஷயம் தூண்டப்பட்டு உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு ஏதோ சண்டை போயிட்டு இருக்குது, ஒரு பனிப்போர் இருக்குதுன்னா கூட அந்த மாதிரி சமயத்தில் இந்த கதையை மறுபடியும் வந்து நீங்கள் கேட்டுக்கிறது மூலமாகவும் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறது மூலமாகவும் இருக்கும். இது இது வரைக்கும் கதை. ஆனால் இதில் ஒரு விஷயம் கடைசியில் நான் கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ஏதாவது இப்போ பிரபஞ்ச தொடர்புகள் இருக்கும் இந்த பேர் அந்த பேருன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, நான் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னதுன்னா என்னுடைய அங்கிள், அங்கிள் மீன்ஸ் மாமா, மாமான்னா எப்படின்னா அக்காவுடைய ஹஸ்பண்டு, அவர் வந்து ஒரு பெரிய லா ஃபேம், அது பேர் சொல்லலை நான், ஒரு பெரிய லா ஃபேமில் சீனியர் பார்ட்னர் லாயராக அவர் இருக்கார். அவர் வந்து அவருடைய பெயர் வந்து ரங்கநாதன். அவர் தான் இதை இன்னைக்கு இந்த இதை வந்து எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுது, இந்த கதையை வந்து எனக்கு இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இன்னைக்கு ஃபார்வேர்ட் பண்ணுது அவர் தான். அவர் பெயரே ரங்கநாதன் தான். அவர் எங்கள் ஃபேமிலியில் ஏறக்குறைய ஒரு 10-18 லாயர்ஸ் இருக்காங்க. அதாவது என்னுடைய உறவினர்கள் எங்களுடைய ஃபேமிலியிலேயே இதிலே வரும், எங்கள் மாமனாருடைய கூட பிறந்தவங்க அந்த மாதிரி, எங்கள் ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க, எங்கள் ஹஸ்பண்ட் கூட பிறந்த அம்மா ஆண்டி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து லாயர்ஸ் அப்படி பயங்கரமாக கொட்டியிருக்கும். இதில் அவர் வந்து அப்படி இருக்காருங்களா, அதில் முக்கியமான விஷயம் கேட்குறேங்க, கவனிச்சு பாருங்க. அவர் பேர் ரங்கநாதன், ஆனால் அவருக்கு வந்து ரங்கநாதன்னே யாருக்குமே தெரியாது. ரங்கநாதனே, அதாவது எங்கள் வீட்டுக்கு வர ஜூனியர்ஸாக இருக்கட்டும் அல்லது டிரைவர்ஸாக இருக்கட்டும் அல்லது எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கோ எங்களுக்கு இது பண்ணுறதுக்கோ அந்த லா ஃபேமில் கூட இருக்கிறவங்க யாருக்குமே வந்து அவருக்கு பேர் ரங்கநாதனே முதல்ல தெரியாது. அவர் உலகத்திலேயே முதல்ல ஒரு பெட் நேமை வந்து ஒரு ஜென்ஸுக்கு ஒரு ஆணுக்கு கிளின்னு பேர் வச்சது எங்கள் அந்த அங்கிளுக்காக தான் இருக்கும். வேறு யாருக்கும், ஒரு பெண்ணுக்கு கூட வச்சுருப்பாங்களே தவிர ஒரு பையனுக்கு பெட்னேயமா கிளின்னு வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து சின்ன பசங்கள்லாம் கிளி அங்கிள் சொல்லுவாங்க, இல்லைன்னா கிளி மாமா சொல்லுவாங்க, நாங்கள்லாம் கிளி மாமா தான் சொல்லுவோம். கிளி ஏன்னா அந்த கிளின்றது எப்படி தொடர்பு கொள்ளுது பாருங்கள்,
மதுரை மீனாட்சி கையில் இருப்பது கிளி. அந்த மதுரை மீனாட்சின்றது வந்து சிவன் முருகர் டீம், புரியுதுங்களா? ஆனால் பின்னால் வந்து அந்த முருகரை பெருமாளாக மாற்றிய முருகருக்கு இதுபாக அந்த விஷ்ணு ரூப கடவுள்கள் எல்லாம் ஒன்று, கண்ணன் விஷ்ணு பெருமாள் சொல்லிட்டு ஒரு சீரீஸாக பண்ணி அதுக்கு அந்த மதுரை மீனாட்சி அங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே பெருமாளுக்கு இதுவாக இருக்கிறதுக்கு ஆண்டாளுன்னு மாற்றினாங்க. உங்களுக்கு இந்த ஸ்ரீரங்கம், இந்த வைகுண்ட ஏகாதசினாவே இந்த ஸ்ரீரங்க பெருமாள்னாலவே பெரியாழ்வார் ஆண்டாள் இப்படி தான் வரும். மார்கழி மாதத்தில் திருப்பாவை இதுதான் வரும் உங்களுக்கு ஆண்டாள் கையிலையும். அதுக்கு தான் மதுரை மீனாட்சி கிட்ட இருக்கிறதுனால தான் அங்கேயும் பச்சைப்படவை கொடுத்த மாதிரி ஆண்டாளுக்கும் பச்சைப்படவை கொடுக்கப்பட்டது. அங்கே வந்து கிளி இருக்கிறதுனால தான் இங்கேயும் கிளி கொடுக்கப்பட்டது, சரிங்களா? அவனுடைய பெட் நேம் கிளி. இங்கே சொந்தக்காரங்களில் பிறக்கிற குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களுக்கு மொத்த பேருக்கு கிளி இதுதான் தெரியுமே தவிர, ஆனால் முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க பார்த்தீங்களா எங்கள் ஃபேமிலியில் யாருன்னா, அப்போ ஆச்சரியமா பார்ப்பாங்க, இது என்ன கிளீன் போய் ஒரு பேர் இருக்குமா அப்படின்னு. அது கொஞ்சம் பெக்குலியரான ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. அது எங்கள் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்னுடைய அப்பா வழி, என்னுடைய அப்பா வழியிலையும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அவங்க. அது என்னுடைய மாமனார் வழியிலையும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அவங்க. நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்போ பார் எங்களுடைய எனக்கும் பூர்வீக கிராமம், எங்கள் ஹஸ்பண்டு சைட்லேயும் பூர்வீக கிராமம் கொளத்தூர். இங்கே சென்னையில் இருக்கிற கொளத்தூர் கிடையாது, அங்கே நகரி சைடில் நிறைய ஆறும் மலைகளும் இந்த பகுதியாக அந்த கொளத்தூர்னு இருக்கும். அங்கே தான் நான் உங்களுக்கு பிள்ளையார்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஊரில் பிறந்த அவங்க. ஆனால் இங்கே சென்னையில் தான் வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. இது ஏன் இந்த கதையை இன்னும் நீட்டில் நான் கேட்டுங்க. அது ஒரு அக்காவுடைய ஹஸ்பண்டு, இன்னொரு அக்காவுடைய அதே வீட்டில் அந்த அக்காவுடைய ஹஸ்பண்டு சொல்கிறேன் இல்லைங்களா, அவருடைய பிரதர் இருக்கார். அவர் வந்து இன்னொரு அக்காவுடைய ஹஸ்பண்டு. இன்னொரு அக்காவுடைய பையன், அவரும் லாயர் தான். அவர் பேர் நிஜ பேர் பிரவீன், ஆனால் அவருக்கான பெட் நேம் வந்து மீனு, சரிங்களா? அந்த வீட்லேயே அதை ரெண்டு பேருமே ரெண்டு அக்காவுங்க, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்கள இவர் பேர் கிளி, அவங்க மதுரை மீனாட்சின்றது கனெக்ஷன் வருது பாருங்க உங்களுக்கு. அந்த மீன அந்த மாதிரி வந்து இருக்கு. அதுக்கும் முன்னாடி அந்த மூதாதையர்கள்லாம் உங்களுக்கு முன்ன ஒரு முறை ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன், நாராயண அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அந்த பிள்ளையார் கோயிலை உருவாக்குறதே அவங்க தான், 300 400 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு சொன்ன பாருங்க. அந்த மாதிரி அந்த கிராமத்தையே வாங்கினாங்க அவங்க, அந்த ஃபுல் அந்த கொளத்தூர்ன்ற கிராமத்தையே வாங்கினாங்க அவங்க. அப்போது அங்கே வந்து அந்த மீனாட்சின்றதும் அதில் கனெக்ட் ஆகுது பாருங்க. அவங்க இன்னும் அதுவும் ஆண் தான், ஜென்ஸுக்கு எப்பவுமே பெண்ணுக்கு கூட ஒரு மீனாட்சின்னு வைப்பாங்களே தவிர, அதுலேயும் வந்து அவரும் வந்து ஒரு ஆண் தான், அவரும் லாயர் தான். அவர் பெயர் பிரவீன், ஆனால் அவர் வந்து மீனுன்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள் எல்லாருமே. பெட் நேம் நிறைய பேருக்கு மீனுன்னு தான் தெரியும், புதுசாக இன்ட்ரடியூஸ் அவருங்க ஃபேமிலியில் தெரிய. அவருடைய பேர் வந்து பிரவீன், அவருடைய பேர் கிளின்னு நாங்கள் கூப்பிடுறோமே, அவருடைய பேர் ரங்கநாதன். அது என்ன விஷயம்னா, இன்னைக்கு பார்த்து கரெக்டாக இந்த கதையை, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கதையை அவர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாரு. அது இன்னைக்கு உங்களுக்கு எப்படி பிரபஞ்ச கனெக்ஷன் எப்படிலாம் இருக்கு பாருங்க அப்படின்றதுக்காக இதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து முக்கியமாக அம்மா பிள்ளைகளினுடைய ஒரு ஒற்றுமை விஷயம் வரும்போது இந்த கதைகளை கேட்கறதோடு இல்லாமல் இந்த கதையை ஃபார்வர்ட் பண்ணுறது, இந்த கதையை அடுத்தவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பரிகாரம் மாதிரி எல்லாத்துக்கும் நிவேதனம் பண்ணி எல்லாத்துக்கும் இது பண்ணி உங்களுக்கு கேலரி தான் ஏறும். எல்லாத்துக்கும் நிவேதனம் பண்ணி கற்பூரம் காமிச்சிக்கிட்டோம்னா இல்லை, சில விஷயங்களை வந்து ஒரு நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்கிறது, சிலர் நெறிப்படுத்துறது, ஒரு ஓணுன்றப்ப ஏதோ ஒரு சமயம் அன்னதானம் பண்ணுறது, ஒரு சமயம் பண உதவியாக பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.